வணக்கம், வெல்கம் டு நிதீஷ் வேர்ல்டு சேனல். அடுத்து கீரை வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கீரை வடை செய்கிறதுக்கே ஃபஸ்ட்டு கடலப்பருப்பு ஒரு கப்பு ஊற வச்சு எடுத்துக்கலாம். குறைஞ்சது ஒரு 3 மணி நேரம் ஊறினா தான் வடையோட டேஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லா வரும். அதுக்கடுத்து வெங்காயம், அதுக்கடுத்து பெருஞ்சீரகம், பச்சை மிளகாய், வெள்ளைப்பூடு, இது வந்து பருப்போடு சேர்த்து அரைக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் அரைக்கீரை நல்லா பொடிசாக நறுக்கி கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு பச்சை மிளகாய், வெள்ளைப்பூடு, பெருஞ்சீரகம் இதெல்லாம் மிக்சியில் போட்டுக்கிடுவோம். அடுத்து பருப்பு போட்டுக்கலாம். இதுக்கு அரைக்கீரைக்கு வந்து தண்ணி சேர்க்க தேவையில்லை. ரொம்ப நைஸாக அரைச்சிட வேண்டாம், 1-2 அரைச்சிக்கலாம். அப்போ தான் வடை வந்து நல்லா வரும். ஓகே, இப்போ பருப்பை நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டோம். அதோட வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம், அப்புறம் தேவையான அளவு உப்பு. சேர்த்து நல்லா கலந்துக்கணும். அப்புறம் கீரை போட்டுக்கலாம். பருப்புக்கு ஈக்குவலான அளவு கீரை, ஒரு கீரை ஒரு கப்பு பருப்புனா 1 கப்பு கீரை. இப்போ நல்லா கலந்துக்கணும். அதுக்கு வந்து எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு, தெரியல போட்டுடலாம். இப்போ வடை நல்லா வந்துருச்சு. இப்போ சுவையான கீரை வடை தயார்.